கிட்டா தாயின் வெட்டன மர. ஹாய் பூஜா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன அக்ஷரா, புது சைக்கிளா? ஆமா, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. என் பர்த்டேக்கு எங்க அப்பா வாங்கி தந்தாங்க. விலை என்ன தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? ஹே பூஜா, இது ஆரஞ்சு சைக்கிள், 12000 ரூபாய். போட்டி பாக்குறியா? தேங்க்யூ அக்ஷரா. அண்ணா வேண்டாம், காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் இரவல் வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருப்பா. ஓகே, நான் வரட்டுமா? அம்மா தேடுவாங்க. பாய். பாய், தேங்க்யூ. அக்கா, அந்த சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்மளும் வாங்கலாமா? நீ ஓட்டு, நான் ஜாலியா பின்னாடி உட்காந்து வரேன். அடுத்த வாரம் என் பர்த்டே வருது தானே, அதுக்கு அப்பா கிட்ட கேட்டா வாங்கி தருவாரு தீஜா. ஐ, நல்ல ஐடியா, கேக்கலாம் கேக்கலாம். ஏமா, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இங்கதான்ப்பா, நம்ம ரோட்லயே வாக்கிங் போயிட்டு வரோம். வாக்கிங்கா? இது என்ன புது பழக்கம்? இங்க மிஸ் ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது ரோட்ல நடந்து போயிட்டு வரணும், அப்பதான் ஆக்சிஜன் கிடைக்கும், உடம்புக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ்னு சொல்லிருக்காங்கப்பா. வெரி குட். ஆனா குழந்தைங்க தனியா போக கூடாதுமா, அம்மாவோ அப்பாவோ கூட வரணும், அதுதான் பாதுகாப்பு. சரிப்பா. அப்பா, நான் உங்க செல்லம் தானே? என்னமா புதுசா கேக்குறேன், நீங்க ரெண்டு பேருமே என் செல்லங்கள் தான். அப்படின்னா என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு அக்ஷரா வச்சிருக்கிற மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கித்தாங்கப்பா. கண்டிப்பா வாங்கி தரமா. என்ன விலைமா? 12000 தான்ப்பா. 12000? ஏன்ப்பா, அது நிறைய பணமா? பரவாயில்லம்மா, என் பூஜா குட்டி கேட்குறேன், அப்பா இது கூட வாங்கி தர மாட்டேனா? கொஞ்சம் தொகை அதிகம் தான், முயற்சி பண்றேன். தேங்க்யூப்பா. என்னங்க, தூக்கம் வரலையா? ஆமாம் சோனி, காலையில் நம்ம பூஜா அடுத்த வாரம் வரப்போற அவள் பர்த்டேக்கு ஒரு சைக்கிள் கேட்ட, அதான் யோசனையா இருக்கு. இதுல யோசனை என்ன, குழந்தை கேட்டா வாங்கி தந்துட வேண்டிதானே? இல்ல, அந்த சைக்கிள் 12000 ரூபாயாம். இப்ப வியாபாரம் கொஞ்சம் டல், மழை இல்லாம விவசாயிகள் பயிர் செய்யல, அதனால அரிசி மார்க்கெட்டுக்கு வரல, 1-2 விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில 12000 தந்து சைக்கிள் எப்படி வாங்குறதுன்னு பாக்குறேன். ஏங்க, பூஜா நல்ல பொண்ணுங்க, அவகிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா கேட்டுக்குவா, நிலைமை சரியான பிறகு வாங்கி தரலாமேங்க. வேண்டாம்மா, நம்ம கஷ்டங்களை குழந்தைகள்கிட்ட சொல்லக்கூடாது. நான் எப்படியாவது சமாளித்து வாங்கி தர பார்க்குறேன், நீ தூங்கு. அப்பா. என்னம்மா? எனக்கு பர்த்டேக்கு சைக்கிள் வேண்டாம்ப்பா, நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆன உடனே அடுத்த வருஷம் கூட வாங்கிக்கலாம் இல்லப்பா. ஏம்மா, நேத்து கேட்டியம்மா? இல்லப்பா, நேத்திக்கு நைட்டு நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, கேக் வாங்கலாம், புது ஃப்ராக் வாங்கலாம், அது போதும்ப்பா. பூஜா, அப்பா வாங்கி தரேன்டா. நான் சைக்கிள் ஆசையை மறந்துட்டேன்ப்பா, எங்க மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பா அம்மாவை அது வேணும் இது வேணும்னு தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களே காசு இருந்தா வாங்கி தருவாங்களாம். அப்பா, கொன்றை வேந்தன்ல படிச்சிருக்கேன்ப்பா, கிட்டா தாயின் வெட்டன மர, ஒரு பொருள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அதை மறந்து மற்ற வேலையை பார்க்கணும். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்காக நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. எத்தனை நல்ல பொண்ணு ஆண்டவன் தந்திருக்கான், அவனே மழையும் கொண்டு வந்தான். அடுத்த வருஷம் என் பூஜாவுக்கு சைக்கிள் வாங்கி தர வேண்டாம் செல்லம், என் செல்ல குட்டி. தேங்க்யூப்பா.